முல்லைப் பெரியாறு அணையில் ஜூன் 13 மற்றும் 14 ஆய்வுகள் நடத்தப்பட இருப்பதாக தமிழ்நாடு நீர்வளத்துறை தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், விவரங்கள். முல்லைப் பெரியாறு அணையில் ஜூன் 13 மற்றும் 14 ஆய்வுகள் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. புதிய அணைக்கட்ட கேரள அரசு அனுமதி கோரியது சர்ச்சையான நிலையில் தற்பொழுது அதிகாரிகள் முல்லைப் பெரியாறில் வரும் 13-14 தேதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ள இருப்பதாக தமிழ்நாடு நீர்வளத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மத்திய நீர்வள தலைமை பொறியாளர் தலைமையிலான கண்காணிப்பு குழு அணையில் ஆய்வு செய்ய இருக்கிறது. புதிய அணைக்கட்ட கேரள அரசு அனுமதி கோரியது சர்ச்சையான நிலையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், விவரங்கள். அதாவது இந்த முல்லைப் பெரியாறு அணையை பொறுத்தவரை தேனி இது தமிழக கேரளா எல்லையில அந்த அணைக்கு வந்து நீர்வரத்து வந்து தென் மாவட்ட மக்களுக்கு வந்து 5 மாவட்ட மக்களுக்கு நீர்வரமாக விளங்குகிறது. இந்த அணை பலவீனமாக உள்ளது என்று கேரள அரசு சார்பாக பல்வேறு பிரச்சாரங்கள் ஏற்படுத்தி வந்த நிலையில் பல ஆண்டுகளாக இந்த பொய் பிரச்சாரங்கள் கேரள அரசு கேரள மக்களுக்கு கூறி வந்த நிலையில் 2014 மே மாதம் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அதன் அடிப்படையில் முல்லைப் பெரியாறு அணை பலமாக உள்ளது, அணையின் பேபி அணை மற்றும் அந்த அணை பேபி அணை பகுதியை பலப்படுத்தி அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்திக்கொள்ளலாம் என்றும் கூறியிருந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அணையை கண்காணிப்பதற்காக 2 குழுக்களையும் நியமித்தது. அதாவது 3 குழு 5 குழு என்ற 2 குழுக்களை வந்து உச்சநீதிமன்றம் நியமித்தது. அதன் அடிப்படை அந்த குழுவில் பார்த்தோம் என்றால் கேரள அரசு சார்பாக ஒரு செயற்பொறியாளர் மற்றும் தமிழக அரசு சார்பாக மற்றும் மத்திய அரசு என்ற 3 அதிகாரிகள் வந்து அந்த அணை பகுதியில் ஆய்வு செய்ய மேற்கொள்வனர். இதற்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 3 குழுவில் வந்து தொழில்நுட்ப வல்லுநர்களையும் மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பினடி வல்லுநர் குழுவும் இணைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஆக மொத்தம் அந்த குழு வந்து 5 நபர்கள் கொண்ட குழு. இவர்கள் வந்து அணைப்பகுதியில் நீர் அதிகமாக இருக்கும் போதும் வறண்ட தண்ணீர் நீர்வரத்து இல்லாத போதும் அந்த அணைப்பகுதியில் வந்து ஆய்வுகள் பருவ காலம் சூழ்நிலையில் அதை ஏற்படுத்த தகுந்த மாதிரி ஆய்வுகள் மேற்கொண்டு வருவனர். கடந்த மார்ச் 18 அந்த ஆய்வுக்குழு வந்து முல்லைப் பெரியாறு அணையில் ஆய்வு செய்கிறது. அதனால் தேர்தல் காரணமாக அந்த ஆய்வுப் பணிகள் வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று அதாவது அறிவிப்பு வந்துள்ளது பொதுமன்றத்திலிருந்து அறிவித்திருக்கிறார். அதாவது ஜூன் 13-14 ஆகிய 2 தினங்களில் வந்து அந்த முல்லைப் பெரியாறு ஆய்வு செய்யக்கூடிய அந்த மெயின் கமிட்டி அந்த குழுவினர் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ள உள்ளனர். தற்போது பார்த்தோம் என்றால் கேரள அரசு சார்பாகவும் புதிய அணை மாற்று அணை கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எழுந்து இந்த முல்லைப் பெரியாறு பிரச்சனை மீண்டும் பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த குழுவினர் வந்து அடுத்த மாதம் 14-13 ஆகிய தேதியில் ஆய்வு நடத்தவிருப்பது வந்து ஒரு மிகவும் எதிர்பார்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.